என்ன ரஹிமா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கிராஃப்ட் திங்ஸ் வாங்க போறேன்னு போனீங்க, இப்போ தான் வந்துருக்கீங்க. என்ன எல்லா பொருளும் வாங்கிட்டீங்களா? அது என்னமோ இந்த பிள்ளையில கேட்டுட்டு இருந்துச்சுல, லைம்மா லைம்மா லைம் வாங்கி கொடுத்தியா? ஆ ஆமாங்க மம்மி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆ எல்லா பொருளும் வாங்கிட்டோம். 2000 ரூபாய் வந்துச்சுங்க மம்மி பில்லு. ஆ அது லைம் இல்லைங்க மம்மி, ஸ்லைமு. அதை வாங்கிச்சுங்க, ஏதோ ஒரு டப்பா தான் இருந்துச்சாட்டிங்க, இதே வாங்கிட்டு தான் வந்திருக்குங்க. ஏய் பாத்திமா, ஸ்லைம் வேற ஒரு பாக்ஸ் தானே கிடைச்சது. நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் சரியா? என்ன சொல்ற நீ? ஆ சரி பானு, அதான் நானே சொல்லலான் இருந்தேன். நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இல்லையா இல்லை சண்டை பண்ணிக்கோம் சரியா? நம்ம பானு பாத்திமாவா இது? நம்பவே முடியல, அவங்களே ரெண்டு பேரும் சண்டை பண்ணிக்கிறாம ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. பெரிய விஷயம்தான். ஹாய் பானு. ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? ஆண்டி வீட்டில் செம்ம போரிங் ஆண்டி, அதான் அம்மா கிட்ட கேட்டேன் பானு பத்தினோட போய் விளையாண்டுட்டு வரவான்னு. ஆ போயிட்டு வான்னு சொன்னாங்க. தர்ஷன் வந்தானா, நானும் வரேன் உங்கள் வீட்டுக்கு, நீ கூப்பிட்டு போறேன்னு கேட்டான். சரி வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமா வந்தோங்க ஆண்டி. சரிடாம்மா. அபி தர்ஷன், உங்க வீட்டுல அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ நல்லா இருக்காங்க ஆண்டி, அம்மா அப்பா எல்லாருமே நல்லா இருக்காங்க. நான் ஹோம் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேனா, ரொம்ப போர் அடிக்குதுமான்னு. சரி அதான் ஒரே செல்ஃபோன்லேயே கேம் விளையாண்டுட்டே இருக்காத, நீ போயிட்டு பானு பத்திமாவோட சேர்ந்து விளையாண்டுட்டு வேணா வா அப்படின்னாங்க. எனக்கும் அதான் சரின்னு பட்டது, அதனால தான் சரி. ஆனால் அவங்க கேட்டா விட மாட்டாங்க, அவங்களே போய் சொல்கிறாங்க. நம்ம போய் கொஞ்ச நேரம் பானு பத்திமாவோட விளையாண்டுட்டு வரலான்னு வந்தேங்க ஆண்டி, அதோட தர்ஷனும் வந்தான். ஆ ஆமாங்க ஆண்டி, நான் வெளியில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேனா, இந்த அபி உங்கள் வீட்டுக்கு வந்தா நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்தேங்க ஆண்டி. ரெண்டு பேருமா வானு பாத்திமா. ஏய் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? அபி தர்ஷனு. ஏய் நான் பானு பாத்திமாவோட கொஞ்ச நேரம் விளையாட்டு போனான்னு வந்தேன். வீட்டில் ஒரே போரிங்காக இருக்குது தெரியுமா, தாங்க முடியல எங்கள் அம்மாவோட. ஒரே படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க, அதான் நான் போய் கொஞ்ச நேரம் பானு பாத்திமாவோட விளையாண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? பாட்டிமா நல்லா இருக்கீங்களா? அபி தர்ஷனு, நாங்கள் கிராஃப்ட் திங்ஸ் அவங்க கடைக்கு போயிருந்தோம்டா, ஸ்லைம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் தெரியுமா? அங்கே ஒரே ஒரு பாட்டில் தான் இருந்தது, நாங்கள் ஸ்லைம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஏய் ஸ்லைமா, ஐயோ ஸ்லைமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி. ஏ எடுத்துட்டு வாடி விளையாடலாம் ப்ளீஸ் டி, எனக்கும் கூட விளையாடுறதுக்கு பானு ப்ளீஸ் பானு. ஏய் எல்லாருமே விளையாடலாம், ஆனா என்ன ஸ்லைம் பாட்டில் தான் குட்டி உள்ளா இருந்தது, எப்படி எல்லாருக்கும் பத்துன்னு தெரியலையே. பானு ஸ்லைம் பாக்ஸ் ரொம்ப குட்டியா வாங்கிட்டீங்கன்னு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பத்தாதுன்னு அம்மா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் உங்களுக்கு. என்னன்னு தெரியுமா? அந்த கடைக்காரம்மா பக்கத்துல அவங்க ஹைட்டுக்கு பெருசா ஒரு ஸ்லைம் பாட்டில் நின்றுட்டு இருந்தது இல்லையா, அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது உங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலான்ட்டு இருந்தேன். சரி ஓகே, எல்லாரும் வந்திருக்கீங்க இல்லையா, ஸ்லைம் வச்சு விளையாடுறதுக்கு பத்தாது இல்லையா, அதனால நான் அதை எடுத்து கொடுக்குறேன் சரியா? அந்த ஸ்லைம் பெரிய ஸ்லைம், நீங்கள் எல்லாருமே வச்சு விளையாடலாம். நீ பார்த்து தானே பானு அந்த சைடு நின்றுட்டு இருந்தது இல்லையா, அந்த அந்த கடைக்காரமக்கு பக்கத்துல வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா ஸ்லைம், பெரிய ஸ்லைம், ரெண்டு கண்ணு நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. இத வந்துருச்சு பாரு. ஐயோ இவ்வளவு பெரிய ஸ்லைம், என்னடி இந்த ஸ்லைம் போட்டு நம்மளை விட பெருசா இருக்குது. அம்மா இது நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? ஐயோ நான் நம்பவே இல்லை தெரியுமா, அந்த கடைக்காரம்மா வேற நீங்க சொன்னீங்கன்னா நான் இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்களா, இவ்வளோ பெரிய ஸ்லைம் எல்லாம் இங்கே வாங்கி தர போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், அப்படியே வந்துட்டீங்க அம்மா நீங்க. ஏய் ஸ்லைம், ஏய் பானு பானு, இந்த ஸ்லைம் சூப்பரா இருக்குது பானு, இது அப்படியே எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டு நம்ம எல்லாரும் இதுல குதிச்சு குதிச்சு விளையாடலாமா? பசங்களா சண்டை பண்ணாம விளையாண்டுக்கணும் சரியா? ஆண்டி உங்க எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் தர்ஷன், ஃபர்ஸ்ட்டு பேரல ஸ்லைம் வாங்கிட்டு நல்லா குட்டி பாக்ஸு, அதை வச்சு விளையாண்டுடலாம், அதுக்கப்புறம் இந்த பெரிய ஸ்லைம் வச்சு விளையாடலாம் சரியா? ஆ சரி பாத்திமா. ஏய் ப்ளூ கலரா? எனக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும் பாத்திமா. ஏய் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குதுப்பா, சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ண, ஓப்பன் பண்ணி காட்டுவேன் இந்த பேரல ஸ்லைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏய் இதில் குதிச்சோன்னா அப்படியே நல்லா ஜம்ப் ஆகிட்டே இருக்குமாடி. ஏய் விளையாடலாமா? ஏய் இங்கே பாரு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஐயோ இப்படி ஒரு ஸ்லைம் நான் பார்த்ததே இல்லை, செம சூப்பராக இருக்கு. ஆ செம ஜாலியாக இருக்கு, தர்ஷன் குதிச்சுட்டான் ஸ்லைம் மேலே. ஓவர் ஆட்டம் போட்டுட்ருக்குறானே, இவன் வலிக்க விட்டு அதில் விழுந்தான்னா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும், கடவுளே இவனை விழுக வச்சிரு. ஏய் என்னடி ஐயோ ஐயோ, இந்த கர்ணாக்குக்காக வாய வச்சா நான் சொன்னது மாதிரியே ஸ்லைம்ல விழுந்துட்டேன், அதான் தூக்கி விடுவேன். நான் சொன்னா ரொம்ப ஆட்டம் போட்டா அப்படிதான் இப்படிதான் கீழே விழுந்தாகணும்.
ஏய் தூக்கம் ஒண்ணுங்க தெரியும். அப்படியோ என் மூஞ்சி மாத்திக்கிச்சு இங்க பங்க. ஏய் எனக்கு ஒண்ணுமே ஆகல, இங்க பாத்தியா ஸ்லைம் என் மூஞ்சில ஒட்டவே இல்லையே. ஏமாந்து போனீங்களா எல்லாரும், ஏமாந்து போனீங்களா? இப்ப பாரு என்ன பண்றேன்னு, இந்த ஸ்லைம் அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த அபி மேல போடுறனா என்னன்னு பாரு. என்னைவா கேலி பண்ணி விளையாடுற நீ? ஏய் இந்த ஸ்லைம் வர மாட்டேங்குது கையில. வந்துருச்சு வந்துருச்சு பாரு, வந்துருச்சு. ஏய் அபி இங்க பாரு, இப்ப பாரு இந்த ஸ்லைம் நான் உன் மேல தூக்கி போடுறேன்னு பாரு. ஏய் எம்மல போட்டேன் பாத்துக்கோ, நீ சும்மா வர மாட்டேன். ஏய் வாங்கப்பா எல்லாரும் விளையாடலாம். ஐயா ஜாலியா இருக்கு ஸ்லைம்ல கால் வச்சா. ஏய் ஒரு மாதிரி சாஃப்டா இருக்குதுலடா, மிதிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. எங்க நான் மிதிச்சு பாக்குறேன். ஆமா நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்குதே. ஆஹா கையில அண்ணா எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? கையில அப்படியே இப்படி எடுத்து மறுவனாங்குது கையில. ஐயோ எவ்வளோ பெருசுக்கா வந்துட்டு இருக்குது, சூப்பரா இருக்குதே. நான் அபி மேல போட்டுட்டேன் ஸ்லைமே. ஏ அபி உன் மூஞ்சில ஸ்லைம் ஒட்டி விட்டுட்டனே, பாத்தியா எப்படி இருக்குன்னு? தர்ஷன் அபி பிரியா பெரிய ஸ்லைம் ஓபன் பண்ணலாமா? ஏய் இந்த ஸ்லைம் போடவா எவ்வளவு பெருசா இருக்குது, கண்ணெல்லாம் பயங்கரமா வச்சிருக்குல, பாக்குறதுக்கே பயமா இருக்குது, பிரியமா இருக்குது. இந்த ஸ்லைம் மூடி எப்படி ஓபன் பண்ணிட்டு இன்னொரு கேப் வச்சிருக்காங்களே, இதையும் ஓபன் பண்ணிட்டு இந்த ஸ்லைம்ல எல்லாரும் குதிச்சு குதிச்சு விளையாட போறோம். அப்படியே கொட்டிடலாமா? ஐயோ எவ்வளவு சூப்பரா இருக்கு, எவ்வளவு சாஃப்டா இருக்குடா பாக்குறதுக்கு, பயங்கரமா இருக்குதுல, ஷைனிங்கா இருக்குது பாரு. ஐயோ எவ்வளோ ஸ்லைம் கொட்டிகிட்டே இருக்காங்க, கொட்டை கொட்டை வந்துட்டே இருக்குது. அந்த பாக்ஸில் எவ்வளோ ஸ்லைம் இருக்குது. ஐயோ செம்ம ஜாலி இன்னைக்கு. ஏய் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் இந்த அளவுக்கு விளையாடுவேன்னு நினச்சாரில் தெரியுமா? ஸ்லைம் வாங்கணும்னு எனக்கு நிறைய நாள் ஆசை. எங்கள் அம்மாட்ட வாங்கி கேட்குறேன் வாங்கி கேட்குறேன், வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க. சே உங்கள் அம்மா எவ்வளோ சர்ப்ரைஸாக இவ்வளோ பெரிய ஸ்லைம் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்கல்ல. நானும் எங்கள் அம்மாவை கடைக்கு கூப்பிட்டு போய் இது மாதிரி நான் வாங்கி கேட்பேன் பார்த்துக்கோ. ஆனால் சூப்பராக இருக்குது பானு பாத்திமா, உங்கள் வீட்டில் விளையாடுறதுக்கு வந்துட்டு. நல்ல வேலை ஸ்லைம் வாங்கி வச்சிங்க. ஏய் பிரியா ஸ்லைமில் விளையாடுறேன்னு சொல்ல, போய் விளையாடு போ, எவ்வளோ நேரம் நின்றுட்டே தான் இருப்பேன். ஐ ஜாலி 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 ஜாலி, பிரியா ஸ்லைமில் விழுந்துட்டா. ஏய் எந்திரடி மூஞ்சில் ஒட்டாது, நானும் தான் ஸ்லைமில் விழுந்தேன், மூஞ்சில் விட்டுச்சாக்க எந்திரிவேன். அந்த பிள்ளை ரொம்ப தான் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு மாதிரியா. ஏய் எழுந்துரு பிரியா. இந்த அபி மாதிரி தூரத்துல இருந்து பார்த்து இப்படி தொட்டு தொட்டு பார்த்தே விளையாண்டுக்கணும்னு சொல்றது.